விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா க்ரீம் செப்பரேட்டர். இந்த க்ரீம் செப்பரேட்டர் மிஷின் பற்றி முழு தகவல் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரீம் செப்பரேட்டர் மிஷின்லேருந்து நம்மளுக்கு வந்து க்ரீமை வந்து செப்பரேட் பண்ணலாம். அதாவது ரா மில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பசும் பால் ரா மில்க், அதுலேருந்து நம்ம டைரெக்டாக நம்ம வந்து க்ரீம் வந்து செப்பரேட் பண்ணலாம். அந்த க்ரீமை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த க்ரீம்லேருந்து டைரெக்டாக நம்ம பட்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நம்ம கீ வேணும்னாலும் டைரெக்டாக கீ கூட பண்ணிக்கலாம். மீதம் வர அந்த ஸ்கிம் மில்கை யூஸ் பண்ணி நம்ம கர்ட் பண்ணலாம், பட்டர் மில்க் பண்ணலாம், பால்கோவா பண்ணலாம், பன்னீர் பண்ணலாம், ஃப்ளேவர் மில்க்ஸான ரோஸ் மில்க், பாதாம் பால், அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு பண்ணையாளர்களுக்கு எந்த விதத்தில் பயன்படும் அப்படின்னா, பண்ணையாளர்கள் பாலை டைரெக்டாக சேல்ஸ் பண்ணுறதை விட அதை மதிப்பு கூட்டி விற்கும் பொழுது பண்ணையாளர்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். பை ப்ராடக்டாக சேல்ஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பேசினபடி நம்ம கீ பண்ணலாம், பன்னீர் பண்ணலாம், பட்டர் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த கீங்கிறது ஒரு செப்பரேட்டாகவும் அந்த ஸ்கிம் மில்கில் வர ப்ராடக்ட்ஸும் பண்ணும் பொழுது நம்மளுக்கு டபுள் ப்ராஃபிட்டாக இருக்கும். பண்ணையாளர்களுக்கும் ரீட்டெயில் பண்ணுறவங்களுக்கும் தவிர்த்துட்டு டைரி ப்ராசஸிங் பண்ணுறவங்களுக்கும் நம்மளுக்கு வந்து இந்த க்ரீம் செப்பரேட்டர் யூஸ் ஆகும். அவங்களுக்கு எந்த விதத்தில் யூஸ் ஆகும்னா, இப்போ நம்மளுக்கு ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் மில்கில், ஃபுல் க்ரீம் மில்க் நம்மளுக்கு வேணும், இல்லை டோனடு மில்க், டபுள் டோனடு மில்க் வேணும் அப்படிங்கிறப்ப அதை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த க்ரீம் செப்பரேட்டர் கண்டிப்பாக தேவைப்படுங்க. க்ரீம் செப்பரேட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போ மில்க் வந்து டைரெக்டாக ஒரு பவுலில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருவோம். இப்போ டைரெக்டாக 60 LPH அப்படின்னா ஒரு 5 லிட்டர் பவுல் இருக்கும். அந்த 5 லிட்டர் பவுலில் ஃபில் பண்ணிடுவோம். நம்மளுக்கு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா மில்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. அது எதற்காகன்னு பார்த்தா, க்ரீம் வந்து நம்மளுக்கு தின்னாக வேணுமா இல்லை திக்காக வேணுமா அப்படிங்கிறது வந்து அந்த மில்க் ஓப்பனிங் பண்ணுற ஓப்பனர் வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மில்க் டைரெக்டாக ஃப்ளோட்டிங் சேம்பருக்குள்ளே ஃப்ளோட்டில் வரும். அந்த ஃப்ளோட்டிங் சேம்பருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோன் இருக்கும். அந்த கோன் தான் மெயின் ஃபங்க்ஷன் பண்ணும். அந்த கோன்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 10 டிஸ்க் இருக்கும். நம்மளுக்கு சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மூலயமா க்ரீம் வந்து செப்பரேட் பண்ணி க்ரீம் அவுட்லெட் வழியாக க்ரீமும் நம்மளுக்கு மில்க் அவுட்லெட் வழியாக ஸ்கிம் மில்க் அவுட்லெட்டும் வரும். அந்த க்ரீம் செப்பரேட்டரில் என்னென்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்த்தா, மினிமம் 60 LPH, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 60 லிட்டர் ப்ராசஸ் பண்ணும். 60 லிட்டர் பர் ஹவர்லேருந்து நம்மளுக்கு 165, 325, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் க்ரீம் செப்பரேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. 500 லிட்டர் பர் ஹவருக்கு, 300 லிட்டர் பர் ஹவருக்கு நம்மளுக்கு ஆன்லைன் போனாலும் நம்மளால நம்ம கம்பெனியில் பண்ணி தருவாங்க. நம்மளுக்கு அது வந்து மில்கோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து, கஸ்டமர் வந்து எவ்வளோ மில்க் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அவங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம கெப்பாசிட்டி வந்து சூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மோட்டரோட கெப்பாசிட்டி பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து மினிமம் 60 LPH வந்து பார்த்தீங்கன்னா 0.25 HP. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்மளுக்கு கெப்பாசிட்டி மாற மாற நம்மளுக்கு மோட்டரோட ஹெச்பியும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு பல பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.